தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா. கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து 28 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வடவள்ளியில் உள்ள வனவாசி கோகுலம் சேவாசிரமம் இல்லத்தில் நடைபெற்றது. அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசுகள், உணவு, அரிசி, பழங்கள், காய்கறிகள், தேங்காய்கள், துவைக்கும் குளிக்கும் சோப்புகள், சோப்பு பவுடர்கள், ஷாம்புகள், பல் துவக்கும் பேஸ்ட், ப்ரஷ், பிஸ்கெட், சமையல் எண்ணெய் மற்றும் அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்களும், பிரெட் பன் பாக்கெட்டுகள், இனிப்பு மற்றும் கார வகைகள், கிளீனிங் மாப், வீடு வாசல் பெருக்கும் சீமாறுகள், ஒட்டடை குச்சிகள், நாப்கின்கள், முதியோர் டைஃபர்கள் வழங்கி அவர்களோடு பண்டிகை நாள் முழுக்க இருந்து உணவு வழங்கி பட்டாசுகள் வெடித்து அன்பை பரிமாறி கொண்டாடி மகிழ்ந்தது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மேலும் கோவையில் உள்ள உதவும் கரங்கள் செஷையர் இல்லம், அரவணைக்கும் அன்பு இல்லம், சமாதானம் முதுமக்கள் மனை, பாரதியார் குருகுலம் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் மேற்கண்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கோவை ஈக்விட்டாஸ் பேங்க் மேனேஜர் கணேசன், மோகனப்பிரியா, யோகா ஆசிரியர் யோகசுந்தரம், பாலம்பாபு, கியூட்டானிக் என்ஜினியரிங் நிறுவனர் செபாஸ்டியன் ராஜ் ஜெனிட்டா, கோவை மெடிலைன் ஏஜென்சிஸ் நிறுவனர் முதலியார் தண்டபாணி, பெயிண்டர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை பாலசுப்ரமணியம், வனவாசி சேவா கேந்திரம் தலைவர் சண்முகம், துளசி கணேசன், ராஜ்குமார், பாரதியார் குருகுலம் ராஜேஷ், நளினி, காந்திநகர் நாகராஜ், பாஸ்கரன், சுஜன், சரவணன், கார்த்திக், பாரதி, மணிபெருமாள், சஞ்சய், ராமர், லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தானுண்டு தன் குடும்பம் உண்டு என வாழும் மனிதர்கள் மத்தியில் தொடர்ந்து பல வருடங்களாக தீபாவளி பண்டிகையை ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளோடு கொண்டாடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சேவைகளை ஆதரவற்ற இல்லத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் பாராட்டினார்கள். அன்பு வணக்கம். கோவை உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவை வடவள்ளி வனவாசி கோகுலம் சேவாசிரம் இல்லத்தில் உள்ள இந்த குழந்தைகளோடு இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். இந்த பண்டிகை திருநாளில் குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகள், உணவு, உடை, அரிசி, பழங்கள், காய்கறிகள் மற்றும் அடிப்படை தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களையும் வழங்கி அவர்களோடு இருந்து இந்த தீபாவளியை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டுமின்றி கோவையை ஒட்டியுள்ள செசேர் இல்லம், அரவணைக்கும் அன்பு இல்லம், முதுமக்கள் மனை, சமாதானம், அதுபோல் பாரதியார் குருகுலம் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் இந்த மேற்கண்ட உதவிகளை வழங்கிட உள்ளோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லணும். இந்த விழாக்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு விழாக்களுக்கும் நாங்கள் கேட்டபோதெல்லாம் உதவிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவின் சாதனையை ஒரு சரித்திரமாக உங்களுக்கு வந்து சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும், ஒரு சாதனைனே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கண்காணிப்புக்கிற ஒரு 7 ஹோம் இருக்குது. இந்த 7 ஹோமுக்குமே இது கடந்த ஒரு 25 வருடமாக நாங்கள் ஒவ்வொரு உதவிகள் செஞ்சிட்ருக்குறோம். இந்த தீபாவளி டைமில் அவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் அவங்க ஒரு பெரிய விஷயம்னு சொன்னாங்க, என்னென்னா உங்களால் தம்பி கிட்டத்தட்ட 3 உணவு வந்து இந்த வருடம் ஃபுல்லாக நிறைவாக சாப்பிட்ருக்கணும், சந்தோஷமாக ஒரு 200 பேர்லேருந்து 300 பேர் வந்து நிறைவாக சாப்பிட்ருக்கேன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே லஞ்சும் கூட நம்ம கணேசனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உள்ளங்கள் தான் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிறந்த நாள், திருமண நாள் உள்ளிட்ட ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய அந்த பண்டிகையை இந்த ஆதரவட்டங்களோட குழந்தைகள், முதியவர், மாற்றுத்திறனாளர்கள் கொண்டாடுவதில் தான் இன்றைக்கி அவர்கள் எல்லாருமே ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை வந்து இன்றைக்கி அதாவது மனநிறைவு பெற்றிருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார்,
ஒரு கேள்வி பதில் சொன்னது எப்படின்னா, ஒரு மனிதன் எப்போ வந்து பரிபூர்ணம் அடைகிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தனக்கு அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி காண்பிக்க முடியுமானால் நீ பிறந்ததுக்கு உண்டான அர்த்தம் அதாவது நிறைவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 பேர் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட வருடத்தில் கல்வி உதவி, மெடிக்கல் ஹெல்ப்பு, ஏகப்பட்ட உதவிகள், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நாங்கள் இத்தனை உதவி செஞ்சு அவர்கள் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா அது எல்லாருமே நன்கொடைகள் வாரி வழங்கி கொண்டிருந்தால் உங்களுடைய நல்ல இதயங்கள் தான். அதையும் தாண்டி இந்த பாரத பண்பாடுன்னு சொல்லுவாங்க, இந்த பாரத தேசம் வந்து மிகப்பெரிய பண்பாடு உள்ள தேசம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இந்து மதம், கிறிஸ்தவம், முஸ்லீம் மதம் மட்டும் இல்லை, எல்லாமே போதிக்கிற விஷயம் சேவை தான், அடுத்தவருக்கு உதவி செய்கிறதா. பண்டிகை என்பது மிகப்பெரிய பண்டிகைனாவே ஈகை குணம்தான். பண்டிகைங்கிறது அடுத்தவங்களோட அதாவது கொண்டாடுறது. எப்படின்னா ஒரு மாக்கோளம் போடுவாங்க இல்லையா, அந்த மாக்கோளம் பார்த்திங்கன்னா ஒரு ஈ எறும்பும் கூட சாப்பிடட்டும், அதனால தான் பண்டிகையில் அந்த மாக்கோளத்தை போடுவாங்க, உயிரினங்கள் எல்லாத்தையும் கூட வச்சுக்குவாங்க. அந்த கிராமத்தில் பண்பாடு அதெல்லாமே இன்றைக்கி மாறி போனாலும், இன்றைக்கி சுயநலமான உலகத்திற்கு போனாலும், அதாவது உங்களை போன்ற எங்களுக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளைக்கு உதவுகின்ற உள்ளங்கள் இருக்கும் வரை இந்த பண்பாடான தேசம் நிறைவான தேசமாக மீட்டெடுக்கக்கூடிய உயர்ந்த பாரதமாக உருவாகும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை என்று சொல்லிக்கொண்டு, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் எனும் சொல்லே இல்லாமல் போக வேண்டும், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று சொல்லி, பணம் சம்பாதிப்பது பாரத மாதாவின் நோக்கமல்ல, நல்ல மனங்களை, கணேசனா போல நல்ல நல்ல மனங்களை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், அதை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரோடும் கொண்டாடுவோம் ஆனந்த தீபாவளி. ஜெய்ஹிந்த். வணக்கம். பாரத மாதா அறக்கட்டளை நிறுவனர் திரு கௌரி சன்னா அவர்கள் மிகுந்த சமூக நலப்பணிகள் அனைத்தும் செய்து கொண்டுள்ளார். அவர் வழியில் நாங்களும் பயணிக்க தொடங்கியுள்ளோம். மேன்மேலும் எங்களது சப்போர்ட்டுகளை தந்து கண்டிப்பாக வந்து அவர் கூட பின்னிற்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கராத்தே மாஸ்டர் இருக்கிறேங்க, சரணம்பட்டியில் கராத்தே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம பாரத மாதா நற்பணி இயக்கத்தோட பழக்க வழக்கம் எனக்கு ஒரு 30 வருஷம் பக்கமாக இருக்குதுங்க. அவரோடு இணைஞ்சு ஒரு சில சேவையில் ஈடுபட்டுருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அண்ணன் கௌரி சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இது எல்லாருக்குமே அந்த ஒரு கனவு இருக்கும், ஒரு சேவை செய்யணும், ஏதாவது உதவி செய்யணும் 4 பேர்த்துக்கு அப்படிங்கிற கனவு இருக்கும். எனக்கு ரொம்பவுமே இருந்துச்சு. ஆனால் அதுக்குண்டான நேரம் எங்கே இருக்குது, எப்படி பண்ணுறது, எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தான் இருந்தேன். அண்ணனோட பழக்கம் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர் மூலியமாக இறங்கி நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லா நேரமும் இறங்கி வேலை செய்கிற அண்ணன் கௌரி சங்கரை பாராட்டுறக்கு வார்த்தைகள் இல்லை. இது கடவுள் வந்து அவருக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சேவையில் ஈடுபடுறக்கு உண்மையிலேயே ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்குது, அண்ணனுக்கு இருக்குது. நன்றிங்க. அன்பு வணக்கம். கோவை பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பாக இன்று தீபாவளி பண்டிகையை நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். இந்த தருணத்தில் மொழி, இனம், ஜாதி இந்த மாதிரி இதுகளை கடந்து தீபாவளி பண்டிகைங்கிறது எல்லார் நாளையும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது. இந்த பண்டிகையை இந்த குழந்தைகளோட இங்கே வனவாசி இந்த குழந்தைகள் இல்லத்தில் நம்ம கொண்டாடுறதில் இவங்களோட நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பாரத மாதா செயல்கள் வந்து இன்னும் மென்மேலும் மெருகேறிட்டே வருதுங்கிறத இந்த பண்டிகை மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இது மூலிமா இன்னும் நல்ல பண்டிகை மூலம் இந்த குழந்தைகளுக்கு எல்லா இதுவும் கிடச்சி நல்லபடியாக இருக்கணுங்கிறத இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.